பேர் செல்லம்மா. செல்லம்மா இது மாதிரி காலேஜ் போகிறோம்னு கிளம்பி போணுச்சு, வீட்டுக்கு வரவே இல்லை. 2 மணிக்கு பரீட்சை எழுதிட்டு உள்ளார போய் மிஸ்ஸுக்கிட்ட உங்கள் அம்மா பெட்டில் சேர்த்துருக்குறாங்க, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம். ஒரு பையன், அது யாருன்னே தெரியல, ஒரு பையன் இது சொல்லிவிட்டு காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வெளியே கேட்ட தாண்டி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டான். நானும் பிள்ளைய கண்ணனும் தேடி கண்டுபிடிச்சி நான் இங்கே வந்து காவல்துறையில் சொன்னேன். அப்புறம் போய் நடவடிக்கை திருப்பி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த பையனோட அப்பாவும் அந்த பையனோட அம்மாவும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து 2 நாள் டைம் வச்சு எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் 2 நாள் பிடிச்சிக்கிட்டு வந்து ஒப்படைச்சாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்தேன் இங்கே. வந்து பாப்பா வரியா கண்ணன்னு கேட்டேன். நான் அவன் கூட வரமாட்டேன், நான் அவனோட தான் போவேன் அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடுச்சு. வாக்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கேட்கல. அப்புறமேட்டு நான் அவனோட தான் பொழைப்புன்னு சொன்ன பிற்பாடு நான்